வணக்கம் நண்பர்களே பிரிமியர் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது சோற்று கற்றாலை பயன்கள் உலகெங்கிலும் மனிதர்களின் உடல் நலத்திற்கு நன்மை பயக்கும் மூலிகை செடிகள் பல்லாயிரக்கணக்கில் இருக்கின்றன சில தாவரங்கள் ஒரு குறிப்பிட்ட நாடுகளில் மட்டுமே வளர்கின்றன மற்ற சில மூலிகை தாவரங்கள் உலகின் பல பகுதிகளிலும் இருக்கின்றன பல நெடுங்காலமாகவே சோற்று கற்றாலை பல வெப்ப மண்டல நாடுகளின் மருத்துவத்திற்கு பயன்படுத்தப்பட்டு பட்டிருக்கிறது இந்த கற்றாலையின் வேறு பல பயன்கள் பற்றி இங்கு அறிந்து கொள்ளலாம் சோற்று கற்றாலை பயன்கள் சரும பாதுகாப்பு கோடை காலங்களில் நமது உடலில் வெப்பத்தால் சுட்டரிக்கப்படுவது நமது தான் சூரிய ஒளியில் இருக்கும் புற கதிர்கள் அதீத அளவில் நமது தோளில் கொண்டிருக்கும் போது பலருக்கு தோல் சம்பந்தமான வியாதிகள் மற்றும் தோல் புற்று ஏற்படுவதற்கும் வாய்ப்பு ஏற்படுகிறது கற்றாழை சாறு அல்லது கற்றாழையில் இருந்து தயாரிக்கப்படும் எண்ணெய் கோடை காலங்களில் நமது மேற்புற தோளில் பூசிக்கொள்வதால் சரும நோய்கள் எதுவும் ஏற்படாமல் தடி தடுக்க முடிகிறது புண்கள் நமது உடலில் ஏற்படும் இரத்த காயங்கள் ஆறும்போது புண்களாக மாறுகிறது இக்காலத்தில் அப்புண்களில் நோய் தொற்று ஏற்படாதவாறு பாதுகாக்க வேண்டியது அவசியமாகும் கற்றாழை எண்ணெய் அல்லது துண்டுகளில் துண்டுகளிலிருந்து கிடைக்கும் ஜவ் போன்ற பழலத்தை புண்களின் மீது தடவி வருவதால் புண்கள் சீக்கிரம் ஆறுவதோடு மட்டுமல்லாமல் அழுத்தமான தழும்புகள் ஏற்படுவதையும் தடுக்கிறது முக அழகு பெண்கள் அனைவருக்குமே தங்களின் முகத்தோற்றம் பொலிவுடன் இருக்க இன்றைய காலத்தில் தீமை உண்டாகும் ரசாயனங்கள் அதிகமுள்ள அழகு சாதன பொருட்கள் பயன்படுகின்றன தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் தோல் நீங்கிய நீக்கிய கற்றாழை தண்டுகளை நன்கு அரைத்து முகம் முழுவதும் பூசி கால் மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் கழித்து முகங்களினால் முகத்தில் இருக்கும் எண்ணெய் தன்மை நீங்கி முகம் பொலிவு பெறும் முகத்தில் இருக்கும் கரும்புள்ளிகள் வடுக்கல் மறையும் பற்கள் மற்றும் ஈறுகள் நமது உடலில் மற்ற உறுப்புக்களைப் போலவே மிகவும் முக்கியமான உறுப்புகள் பட்கள் மற்றும் ஈறுகள் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதும் அவசியமாகும் தோல் நீக்கிய கற்றாழை தண்டுகளை சிறிதளவு மென்று சாப்பிட்டு வந்தால் ஈறுகள் பலம் பெறும் பற்களில் சொத்தை ஏற்படுத்தும் கிருமிகளை அழிப்பதிலும் கற்றாழை உதவுகிறது மலச்சிக்கலில் தினசரி மலம் கழிப்பவர்களுக்கு உடலில் நோய்கள் ஏதும் ஏற்படாது ஆனால் இன்று பலருக்கு தவறான உணவு முறைகள் மற்றும் வாழ்க்கை முறைகளால் மலச்சிக்கல் ஏற்பட்டு அவர்களை பாழாய்ப்படுத்துகிறது தினமும் காலையில் சிறிதளவு தோல் நீக்கிய கற்றாழையை ஜூஸ் போட்டோ அல்லது அப்படியே மென்று சாப்பிட்டு வந்தாலோ மலச்சிக்கல் நீங்கும் வயிறு குடல்கள் போன்ற ஜீரண உறுப்புகளில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் நச்சு நீக்கி கற்றாலை பல்லாண்டுகளாகவே சிறந்த மருத்துவ மூலிகையாக நமது சித்த ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது கற்றாலையில் இருக்கும் சில வேதிப்பொருட்கள் நச்சுத்தன்மை நிறைந்த ரசாயனங்களை செயலிழக்க செய்யும் தன்மை கொண்டதாகும் கற்றாழையை அடிக்கடி சாப்பிட்டு வருபவர்களுக்கு உடலில் இருக்கும் அனைத்து உறுப்புகளிலும் தேங்கி இருக்கும் நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறி உடல் நலத்தை மேம்படுத்துகிறது நோய் எதிர்ப்பு சக்தி குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் ஆகிய இரண்டு தரப்பினரும் உடலில் நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைந்த அளவில் பெற்றவர்கள் ஆகின்றனர் கற்றாலை இருக்கும் சத்துக்கள் இருக்கும் சத்துக்கள் உடலில் நைட்ரிக் ஆக்சைட் போன்ற வேதிப்பொருட்கள் உற்பத்தியை நமது உடலில் அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது குழந்தைகள் முதியவர்கள் சரியான விதத்தில் கற்றாலை பயன்படுத்துவது அவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உடல் குளிர்ச்சி கோடைக்காலங்களில் பலருக்கும் உடலில் வெப்பம் அதிகரித்து அவர்களுக்கு உடல் அசதியை ஏற்படுத்துகிறது கற்றாழை தண்டுகளை தோல் நீக்கி மிக்சியில் போட்டு நன்கு அடித்து கற்றாழையில் ஜூஸ் தயாரித்து அதில் சிறிதளவு நாட்டு சர்க்கரை கலந்து சாப்பிடுவதால் உடல் வெப்பம் சிலருக்கு கோடை காலங்களில் ஏற்படும் இவ்வாறான பிரச்சினைகளுக்கும் நீங்கும் உடலுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் நீரிழிவு நோய் அமெரிக்கா நாட்டில் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வுகளின்படி கற்றாழை தண்டுகளை நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அவ்வப்போது சாப்பிட்டு வந்ததில் அவர்களின் இரத்தத்தில் இருக்கும் சர்க்கரையின் அளவு கணிசமாக குறைந்திருப்பதாக கண்டறிந்துள்ளனர் நம் நாட்டில் நெடுங்காலமாகவே நீரிழிவு நோயாளிகளுக்கு கற்றாழை சாறு மருந்தாக உட்கொள்ள நமது பாரம்பரிய மருத்துவத்தில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது புற்றுநோய் கற்றாழை நச்சுத்தன்மைகளை எதிர்த்து போராடி அவற்றை அழிப்பதில் சிறப்பாக செயல செயலாற்றுகிறது என்பதை நாம் ஏற்கனவே அறிந்து கொண்டோம் மனிதர்களுக்கு பல காரணங்களால் அவர்களின் உடலில் உண்டாகும் புற்றுநோய் செயல்கள் மீண்டும் மீண்டும் வளரக்கூடியவை இத்தகைய தீமையான செயல்களை அழித்து ஆரோக்கியமான செல்களை உடலில் வளர்ச்சி பெற செய்யும் ஆற்றல் கற்றாலைக்கு உண்டு எனவே புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்க நினைப்பவர்களும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களும் கற்றாழையை மருத்துவ உணவாக பயன்படுத்துவது நல்லது நன்றி